Welcome everyone. In the video la nama 3D printing technology பத்தி பார்க்க போறோம். நீங்க எதுக்கு 3D printing technology பத்தி தெரிஞ்சுக்கணும் கேட்டிங்கனா வரப்போற ஒரு சில வருஷங்கள்ல நீங்க கடையில வாங்கக்கூடிய பொருட்கள் 3D printing செய்யப்பட்டதாக இருக்கக்கூடும். சோ அதனால இத பத்தி நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே அவசியமானது. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லாவும் இருக்கும். சயின்டிஸ்ட் vaccines and pills 3D printing பண்ணி காமிச்சிருக்காங்க. யுஎஸ்ல Guns 3D printing பண்றாங்க சொல்லிட்டு அந்த blueprint files பேன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோல இருக்கு. சோ மிஸ் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. First of all 3D printing எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு inkjet printer எப்படி liquid ink வந்து print பண்ணதோ அதே மாதிரி தாங்க 3D printing work ஆகுது. ஆனா இங்க இங்க்கு பதிலா ஒரு சில மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க. இந்த மெட்டீரியல் ஒவ்வொரு லேயரா மேல மேல ஆட் பண்ணிட்டே வரது மூலமா 3Dல ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்க முடியுது. இந்த மாதிரி லேயர் பை லேயர் நம்ம ஆட் பண்ணி மெட்டீரியல் உருவாக்குறதுனால இதுக்கு அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னு இன்னொரு பேரும் இருக்கு. இதுல எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாலிமர்ன்ற ஒரு மெட்டீரியல் தான் யூஸ் பண்றாங்க ட்ரெடிஷ்னலா. இந்த மெட்டீரியல் ஜென்ரலா சாலிட் ஃபார்ம்ல இருக்கும். இதை 3D பிரிண்டர் ஒரு லேயர் ஆட் பண்ணிட்டு பிறகு அதே 3D printer அந்த லேயரை லேசா ஹீட் பண்ணும். ஸோ அந்த பிளாஸ்டிக் பாலிமர் ஹீட் பண்ணுறது மூலமா அது சாலிட் ஃபார்ம்ல மாறிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயரா மேல மேல ஆட் பண்ணிட முடியும். இந்த மெத்தட் பேரு FDM சொல்லுவாங்க, அதாவது ஃபியூஷன் டெபாசிஷன் மாடலிங். இதை ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த செக் ஹல் என்பவர் தான் ஃபர்ஸ்ட் இதை 1984ல கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, இதை வச்சு அப்போ பிளாஸ்டிக் மட்டும் தானே உருவாக்கிட முடியும், இதனால என்ன யூஸ்ன்னு நீங்க கேட்கலாம். அதாங்க கிடையாது. லாஸ்ட் 10 இயர்ஸா இந்த டெக்னாலஜி வேற லெவலில் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இதனால மெட்டல்ஸ் அண்ட் செராமிக்ஸை கூட உருவாக்கிட முடியும். SLS என்ற டெக்னிக் மூலமா மெட்டல் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்றாங்க. SLSன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்டிவ் லேசர் சின்டரிங். இது FDM மாதிரியே அதே கான்செப்டா, ஆனா இங்க ஒரு லேசர் மூலமா அந்த ஆப்ஜெக்டை கூல் டவுன் பண்றாங்க. அதனால இதுக்கு பேர் செலக்டிவ் லேசர் சின்டரிங் பேர் வச்சிருக்காங்க. யூஸ்வலா ஒரு இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 100 to 200 லேயர்ஸ் ஆட் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், 3D பிரிண்டருக்கு நம்ம சாதாரண இமேஜ் ஃபைலை இன்புட்டாக கொடுக்க முடியாது. 3D பிரிண்டரில் அவங்க கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் நாம் 3D மாடலை இன்புட்டாக கொடுக்கணும். அந்த 3D மாடல் .STL ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். .STL ஸ்டீரியோலித்தோகிராஃபி, இது 3D பிரிண்டிங்கான இன்னொரு பேர் தான். இந்த STL ஃபைலை வச்சு எப்படி 3D பிரிண்டர் பிரிண்ட் பண்ணுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா அந்த 3D மாடலை லேயர் பை லேயரா எந்தெந்த இடத்துல மெட்டீரியல்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை ஜி கோடுன்னு ஒரு ஃபைலில் கன்வெர்ட் பண்ணிடும். இந்த ஜி கோட் ஃபைலாக 3D பிரிண்டருக்கு அனுப்பப்படும். 3D பிரிண்டர் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஒவ்வொரு லேயரா ஆட் பண்ணும். யூஎஸ்ஐ சேர்ந்த MIT ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மல்டிஃபேப் என்ற 3D பிரிண்டர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மல்டிஃபேப் 3D பிரிண்டர்ஸ்ல ஒரு மெட்டீரியல் இல்லை 10 விதமான மெட்டீரியல்ல ஒரே ஆப்ஜெக்ட்ல 3D பிரிண்டிங் பண்ண முடியும். இவங்களும் 3D சிஸ்டம்ஸ் என்ற இன்னொரு கம்பெனியும் தான் இதுல லீடர்ஸா இருந்தாங்க. சக் ஹல் என்பவர் 3D சிஸ்டம்ஸ் கம்பெனியில CTO-வா இருந்திருக்காரு, அதாவது சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராக இருந்திருக்காரு. இவங்க 2 பேரு இதுல லீடர்ஸாக இருந்தாலும் நிறைய கம்பெனிஸ் இதுல ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ் ஆகி அவங்களுடைய 3D பிரிண்டர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. நம்ம வீட்டிலே 3D பிரிண்டிங் பண்ணுறதுக்கு டெஸ்க்டாப் பேஸ்ட் 3D பிரிண்டர்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா மினிமம் 10,000 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இதில் வேக்ஸ் அல்லது பாலிமர்ஸ் மெட்டீரியல் மட்டுமே நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியான சில 3D பிரிண்டர்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா வாங்கி பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் 3D பிரிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய விலை மினிமம் 1 crore ஸ்டார்ட் ஆகுது. இதனுடைய விலை படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வருது. இந்த டெக்னாலஜி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லாம மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வந்திருக்கு. குறிப்பா டென்டல் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட் யூஸ்வலா ஒரு டூத் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மெஷர்மெண்ட் பண்ணிட்டு அது ட்ரெடிஷ்னல் மெத்தடை அவங்க உருவாக்கி அதை உங்களுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 5 to 10 சிட்டிங்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதே அவங்க மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு 3D பிரிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது மூலமாக மேக்ஸிமம் 3 to 5 சிட்டிங்ஸில் முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கை இழந்தவங்களுக்கு 3D பிரிண்ட் செய்யப்பட்ட ப்ராஸ்தடிக் ஹேண்டை பொருத்தியிருக்காங்க. 3D பிரிண்ட் செய்யப்பட்ட பயோனிக் இயர்ஸை இந்தியன் பேஸ் ரிசர்ச்சர் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் செஞ்சு காமிச்சிருக்காங்க. 3D பிரிண்ட் செய்யப்பட்ட டிரான்ஸ்பிளான்டபிள் கிட்னியே செஞ்சு காமிச்சிருக்காங்க. அது ஆனால் ஒரு ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது. இதை டாக்டர் ஆந்தோனி அட்டாலா என்பவர் TED டாக்ஸில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காரு. வேக்சின்ஸ் அண்ட் மெடிசன்ஸில் பார்த்தீங்கன்னா MIT ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் பயோடிகிரேடபிள் ஆன டைனி கப்ஸை 3D பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைனி கப்ஸில் வேக்சின்ஸை செலுத்தி ஒரு சின்ன லெட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைனி கப்ஸோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 500 mm, அதாவது 0.5 mm தான். இந்த வேக்சினை உடம்புல செலுத்தினதுக்கு பிறகு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த டைனி கப்ஸ் டிகிரேட் ஆகி நம்ம உடம்புல வேக்சின் செலுத்தப்படுது. இதை சக்ஸஸ்ஃபுல்லாக அனிமல்ஸ்க்கு செலுத்தி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் அவங்க எஸ்டிமேட் பண்ணபடி 9 days ஒரு ரிலீஸும் 20 days அப்புறம் 41 days ஒரு ரிலீஸும் உடம்புக்குள்ளே ஆகிருக்கு. இந்த மெத்தடில் வேக்சின்ஸ் எடுத்துக்கிறதுனால நமக்கு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வேக்சின் டோசேஜஸ் எடுக்கிறது தேவையில்லை. கொரோனா வைரஸ் எதிர்த்து போராடுறதுக்கு தேவையான ஃபேஸ் ஷீல்ட்ஸ் அண்ட் மாஸ்க் ஷார்ட்டேஜாக இந்த டைமில் US மற்றும் இந்தியாவில், அதுவும் நம்ம சென்னையில் 3D பிரிண்டிங் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபேஸ் ஷீல்ட்ஸை 3D பிரிண்ட் மூலமாக தயாரித்து டாக்டர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக அதோடைய டிமாண்ட் ஃபுல்ஃபில் செய்யப்பட்டிருக்கு. ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜி வர பார்த்து கூடவே ஏதாவது ஒரு ஆபத்தும் வரும். கன்ஸோட 3D மாடல் .STL ஃபைல் ஃபார்மேட்டில் இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. இதன் மூலமாக யார் வேணுனாலும் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி கன்ஸை 3D பிரிண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். இது US தெரிய வந்து அவங்க இன்டர்நெட்டில் இந்த கன் STL ஃபைல் ஷேரிங் பண்ணுறதை பேன் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. சைனிங் அப். பாய்.